வணக்கம் பலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போது நம்ம சேனலில் வந்து நான் என்னால் எழுதினப்பட்ட கவிதைகள்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு கதைகள் போடுறேன்ல, அது மாதிரி மற்றவங்களுக்காக தமிழ் கவிதைகளும் போட்டுக்கிட்டுருக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனா நீங்களும் பாருங்கள். ஓகே, சரி, இன்றைக்கி உங்களுக்காக இன்னொரு கதை சொல்லட்டுமா? அந்த கதையோட தலைப்பு மன்னிப்போம் மறப்போம். இது மன்னிப்போம் மறப்போமா அப்படின்னா, ஆமாம், நம்ம வந்து கெட்ட நிகழ்ச்சிகள்லாம் இல்லைன்னா நமக்கு யாரும் கெட்டது செஞ்சாங்கன்னா அதை மறந்து அவங்கள மன்னிச்சிடணும். அவங்க செஞ்ச நல்லதை மட்டும் எப்போவும் நினச்சிக்கணும் அப்படிங்கக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. உங்களுக்காக அந்த கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில், ஒரு பட்டணத்தில் ரெண்டு குடும்பம் இருந்தது. அவங்க ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அதனால் ரெண்டு மொத்தம் அந்த நாலு பிள்ளைங்களும் எப்பவும் ஒத்துமையாக ஒன்றா விளையாடுவாங்க. அந்த குடும்பம் எப்படி ஒத்துமையாக இருக்கோ அதே மாதிரி இவங்களும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த நாலு பையங்களும், அதாவது ரெண்டு குடும்பத்தில் உள்ள அந்த ரெண்டு பையங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட போய்ட்டு, அப்பா நாங்கள் போய் கடற்கரையில் விளையாடிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் உள்ள அப்பா அம்மாக்களும் என்ன சொன்னாங்க, சரி சரி போங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அனுப்பிச்சதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான். ஆஹா, இந்த பையங்க கடற்கரை போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் எங்கேயாவது உள்ளே போய் கடலுக்கு உள்ளக்குள்ள ஆழத்துக்கு போயிடக்கூடாது, தண்ணியில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது உள்ளே போயிடக்கூடாது, சண்டை கிண்டை போட்டுக்குவாங்களோ, சரி எதுக்கும் போய் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் பார்ப்போம் அப்படின்னு போனாங்களாம். சரின்னு இந்த ரெண்டு பேரோட அப்பா மட்டும் போயிருக்காங்க. போய் ஒரு படகுக்கு அடியில் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அந்த நாலு பையங்கள் என்ன பண்ணாங்க, நல்லா கடலில் ஓடி ஆடி விளையாடிட்டு அப்புறம் திடீர்னு மண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் வீடு கட்டி ஒருத்தர் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒன்றா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்களாம். நல்லா கூம்பு மாதிரி கட்டி பெரிய வீடாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னா இவங்க ரெண்டு அப்பாக்கும் என்ன வந்ததே, நம்ம தான் சந்தேகப்பட்டோம், பிள்ளைங்க எவ்வளோ அன்பாக விளையாடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா அந்த நாலு பையங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை ஏன் போட்டாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து வீடு கட்டினால அந்த வீட்டை இடிச்சிட்டான். இடித்த உடனே, ஏண்டா நீ என் தம்பி கட்டின வீடை இடித்த, ஏன் இப்படித்தான் நீ, நாங்கள் எதை செஞ்சாலும் அதை நீ உருப்படியாக பண்ண விட மாட்டேன், எங்கள் மேலே உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அதான் நாங்கள் கட்டினால வீடெல்லாம் அடிக்கிற, உன் மனசில் கெட்ட என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அடிப்பிடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு நாலு பேருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஐயோ இப்போ தான் அந்த பிள்ளைங்களை பற்றி பேசினோம், அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்க, என் பையன் எப்போவுமே நல்லவன், ஒருவேளை உன் பையன் ஏதாவது குறும்பு பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அப்பா என்ன சொன்னார், நல்லா சொன்னீங்க போங்க, என் பையன் யார் சேட்டைக்கும் போகமாட்டான், வந்த சண்டையை விடமாட்டான், வம்புக்கு போகமாட்டான், வந்த சண்டையை விடமாட்டான், அதனால் உங்கள் பையன்தான் சண்டை போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. உன்னால தான் என் பையன் கெட்டான், என்னால் தான் உன் பையன் கெட்டான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பித்த உடனே இவங்க சண்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதிகமான உடனே இவங்க ரெண்டு பேரும், என்னது நம்ம பிள்ளையை பார்க்க வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கோம், வாங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையங்களை பார்த்தா அந்த சண்டை போட்ட நாலு பையங்கள் என்ன பண்ணாங்க, திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி ஒன்றா மணல் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. மணல் வீடு கட்டிட்டு சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே இந்த ரெண்டு அப்பாக்களுக்கும் என்ன வந்தது, சே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், இந்த பிள்ளைங்களை பாரு கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்க, அப்புறம் அது எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சுட்டு பழையபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ளே களங்கமே கிடையாது, ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பார்த்தியா, நம்ம தான் இப்படி தேவையில்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கோம், அதனால் இனிமேல் நாம் வந்து என்ன பண்ணணும், நம்மளும் என்ன தப்பு பண்ணாலும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சுட்டு பழைய மாதிரி ஒற்றுமையாக குடும்பத்தோடு இருப்போம், நமக்கு நம்ம பிள்ளைங்க பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா, பிள்ளைங்க வந்து
மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு செஞ்சிட்டா அதை மனசுலேயே வச்சுக்காம அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம பழையபடி நட்போடு இருக்கணும். அப்படி இருந்தால் என்றைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராது. அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், இனிமேல் சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. அப்படியே சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு பழையபடி ஒன்றாயிடணும். ஓகேயா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பெற்றோர்கள் கற்றுக்க வேண்டியதுதான் குழந்தைகள்கிட்டேருந்து. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? குழந்தைங்க தான். அதனால் இனிமேல் நம்மளும் ஒருத்தர் ஒருத்தரும் மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுக்காமல் எல்லா பழிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு பழையபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கணும். ஓகே ஓகே. இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லணும். இந்த கதை எப்படி இருக்கே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் பிள்ளைங்கள்லாம் என்றைக்கும் எதையும் மனசில் வச்சுக்காது, அடுத்த நொடி சேர்ந்துருங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஓகே ஓகே. இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதைகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, மீண்டும் ஒரு சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் நமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.